நம்ம இந்த பேரெல்லாம் நிறைய முறை கேள்விப்பட்டிருப்போம். ஒன் இஸ் அபவுட் எக்ஸ்ரே, டூ அல்ட்ராசவுண்ட், த்ரீ எம்ஆர்ஐ, ஃபோர் சிடி ஸ்கேன். ஸோ இந்த நாலுத்துக்கும் என்னதான் டிஃப்ரென்ஸ்? எக்ஸ்ரே அண்ட் சிடி இந்த ரெண்டு இமேஜிங் மொடாலிட்டியில் தான் ரேடியேஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ரேயில் ரேடியேஷன் பாஸ் பண்ணி, சிடிக்கும் எக்ஸ்ரேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? சிடி இஸ் கம்ப்யூட்டரைஸ்ட், ஸோ ஒரு ஹெவி ரேடியேஷன் வேர் இட் கெட்ஸ் அ 360 டிகிரி வியூ ஆஃப் தி ஆர்கன்ஸ். வென் யூ கம் டு அல்ட்ராசவுண்ட் அண்ட் எம்ஆர்ஐயில் தேர் இஸ் நோ ரேடியேஷன் அட் ஆல். அதனால தான் ப்ரெக்னன்சி டைமில் கூட நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, இவ்வளோ அல்ட்ராசவுண்ட் இவ்வளோ ஸ்கேன் எடுக்கிறோம் டாக்டர், ஸ்கேன்னாலே வந்து பயமாக இருக்குது, ரேடியேஷன் அஃபெக்ட் ஆகிடும் பேபிக்குன்னு சொல்லுறதே இந்த இந்த மித்தை பிரேக் பண்ணுறதுக்கு தான் இந்த முக்கியமான இந்த வீடியோ. நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, சே ஒரு வயிற்று வலிக்காக போகிறீங்க, இல்லை நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க போகிறீங்க அப்படின்னா, டாக்டர்ஸால் ஃபஸ்ட்டு உங்களை ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு எக்ஸாமின் பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு சில டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. அந்த டெஸ்ட்டெல்லாம் என்ன, அதுக்கெலாம் என்ன டிஃப்ரென்ஸ், எதுக்காக அந்த டெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த பேரெல்லாம் நிறைய முறை கேள்விப்பட்டிருப்போம். ஒன் இஸ் அபவுட் எக்ஸ்ரே, டூ அல்ட்ராசவுண்ட், த்ரீ எம்ஆர்ஐ, ஃபோர் சிடி ஸ்கேன். ஸோ இந்த நாலுத்துக்கும் என்ன தான் டிஃப்ரென்ஸ், எதுக்காக இதெல்லாம் எழுதித்தரோம், எந்த கண்டிஷன் போது இந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்பர் ஒன், எக்ஸ்ரே. இப்போது எக்ஸ்ரேயில் என்ன ஆகும், எக்ஸ்ரே அண்ட் சிடி ஆர் வெரி சிமிலர் டு ஈச் அதர். அதே மாதிரி அல்ட்ராசவுண்டும் எம்ஆர்ஐயும் ரொம்ப சிமிலர். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். எக்ஸ்ரே அண்ட் சிடி இந்த ரெண்டு இமேஜிங் மொடாலிட்டியில் தான் ரேடியேஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ரேயில் ரேடியேஷன் பாஸ் பண்ணி உங்களுக்கு போன்ஸ் எல்லாம் கிளியராக பார்க்கணும், நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க உங்களுக்கு ஃப்ராக்சரை பார்க்கணும், எங்கே ஃப்ராக்சர் அப்படின்னு பார்க்கணுன்னா ரேடியேஷன் மூலமாக பார்க்கணும். ரேடியேஷனை பாஸ் பண்ண உங்கள் பாடிக்கிட்ட பாஸ் பண்ணும்போது என்னாகும், போன்ஸ் கண்டெயின் கால்சியம் இல்லையா, ஸோ ரேடியேஷன் கான் பாஸ் த்ரூ தோஸ் போன்ஸ். ஸோ அதனால போன்ஸ் வந்து எக்ஸ்ரேயில் கிளியராக தெரியும். அதுவே சாஃப்ட் டிஷ்யூஸ் அதாவது மசில்ஸ் லிகமெண்ட்ஸ்லாம் அந்த ரேடியேஷன் ஈஸியாக பாஸ் த்ரூ பண்ணிடும். ஸோ அதனால ஒரு எக்ஸ்ரே இஸ் அ 2D இமேஜிங், 2Dனா 2D இமேஜிங் டு சி யோர் போன்ஸ் வெரி கிளியர்லி. சேம் வே சிடி. சிடிக்கும் எக்ஸ்ரேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், சிடி இஸ் கம்ப்யூட்டரைஸ்ட். ஸோ அப்படின்னா என்னென்னா இன்னும் இன்டெப்த் டீட்டெயில்டாக உங்களால் சாலிட் ஆர்கன்ஸை சிடி ஸ்கேனில் பார்க்க முடியும். இதுவும் இட் இஸ் யூஸ்ட் பை ரேடியேஷன். ஸோ ஒரு ஹெவி ரேடியேஷன் வேர் இட் கெட்ஸ் அ 360 டிகிரி வியூ ஆஃப் தி ஆர்கன்ஸ், லெட் இட் பி போன் ஆர் ஈவன் அப்டாமினல் ஆர்கன்ஸ் லைக் லிவர் ஆகட்டும் இல்லை கிட்னி ஆகட்டும். அண்ட் த டைம் டேக்கன் ஃபார் எக்ஸ்ரே ப்ராபப்ளி அரவுண்ட் ஒரு 5 to 10 minutes இருக்கலாம். அண்ட் சிடிக்கு மேக்ஸிமம் போனால் ஒரு 10 to 15 minutes டிபெண்டிங் ஆன் விச் பாடி பார்ட் வி ஆர் கோயிங் டு சி. So, this is the basic difference. When you come to ultrasound and MRI, there is no radiation at all. அதனால தான் ப்ரெக்னன்சி டைமில் கூட நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, இவ்வளோ அல்ட்ராசவுண்ட் இவ்வளோ ஸ்கேன் எடுக்கிறோம் டாக்டர், ஸ்கேன்னாலே வந்து பயமாக இருக்குது, ரேடியேஷன் அஃபெக்ட் ஆகிடும் பேபிக்குன்னு சொல்லுறதே இந்த இந்த மித்தை பிரேக் பண்ணுறதுக்கு தான் இந்த முக்கியமான இந்த வீடியோ. அல்ட்ராசவுண்ட் அண்ட் எம்ஆர்ஐ ரெண்டுத்துலையுமே ரேடியேஷனே கிடையாது. பின்னா எப்படி தான் நம்மளால் வந்து ஆர்கன்ஸை பார்க்க முடியுதுன்னு கேட்குறீங்கன்னா, அல்ட்ராசவுண்டில் வி யூஸ் ரேடியோ வேவ்ஸ். ஸோ இப்போ ரேடியோ ஃப்ரீக்குவன்சி வேவ்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், அந்த ரேடியோ ஃப்ரீக்குவன்சி வேவ்ஸை வச்சு தான் நம்மளோட இன்டர்னல் பாடி அதாவது பேபியோட இன்டர்னல் ஆர்கன்ஸை பார்க்குறோம், அட் த சேம் டைம் நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸையும் பார்க்க முடியுது. பின்ன அல்ட்ராசவுண்டுக்கும் எம்ஆர்ஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எம்ஆர்ஐனா மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். ஸோ மேக்னெட் தட்ஸ் தெர் இஸ் அ லார்ஜ் மேக்னெட் வெரின் frequency waves are put and நம்ம பாடியில் நிறைய ப்ரோட்டான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ரோட்டான்ஸில் மிக்ஸ் அண்ட் மேட்ச் அந்த அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் போகும்போது நம்மளுக்கு பிக்சர் வரும். ஸோ பின்ன எம்ஆர்ஐயும் அல்ட்ராசவுண்டும் எவ்வளோ மினிட்ஸ் ஆகும், அல்ட்ராசவுண்ட் டிபெண்டிங் ஆன் விச் பாடி பார்ட் நம்ம பார்க்குறோம் மேக்ஸிமம் போனால் ஒரு 5 to 10 minutes பார்ப்போம், பேபி ஸ்கேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைம் ஆகலாம், வேற எம்ஆர்ஐ இன்னும் கொஞ்சம் லாங்கர் பீரியடாக இருக்கலாம். இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ் வென் கம்பேர்ட் டு எனி அதர் மொடாலிட்டி, ஒரு 30 to 40 minutes கூட ஆகலாம் இன் அன் எம்ஆர்ஐ மிஷின். ஸோ ஒரு ஒரு ஸ்கேனிங் மொடாலிட்டிக்கும் நீங்கள் எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்ப்போம். எக்ஸ்ரே
யூஷுவலாக எக்ஸ்ரே எடுக்கிறது வந்து நம்ம போன்ஸை பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ அதனால் நீங்கள் சாப்பிடாமல் போகணுன்றதுலாம் அவசியம் இல்லை. அன்லெஸ் அண்ட் அன்டில் சின்ன குழந்தைங்களுக்குலாம் வயிறு எக்ஸ்ரே எடுக்கணும், இல்லை அப்டமின் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் பார்க்கணும், இல்லை பவல் பார்க்கணும், இன்டெஸ்டைன்ஸ் எதனா பார்க்கணும்னு சொன்னால் அதுக்கு வேணால் அப்டமின் எக்ஸ்ரே எடுக்கும் போது வேணால் ப்ராபப்ளி நீங்கள் 6 to 8 hours முன்னாடி சாப்பிட்டுங்கன்னு சொல்லணும். தவிர மோஸ்ட் ஆஃப் த டைம் எக்ஸ்ரேக்கு நீங்கள் நார்மலாகவே சாப்பிட்டுட்டு போகலாம், யூ கேன் பி அப்சல்யூட்லி நார்மல். அண்ட் த டைம் டேக்கன் ஃபார் எக்ஸ்ரே ப்ராபப்ளி ஒரு 5 to 10 minutes முடிஞ்சிடும். வர்சஸ் அல்ட்ராசவுண்ட், அல்ட்ராசவுண்டில் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் எப்போவுமே ஃபாஸ்டிங்கில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, தாராளமாக சாப்பிட்டுட்டு வரலாம். நான் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் அது சொல்கிறது உண்டு. இதுவே எம்ஆர்ஐ இல்லைனா சிடி எடுக்கும் போது, நம்ம சிடியில் ஒரு ஹோல் அப்டோமன் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஃபாஸ்டிங் முக்கியம், நீங்கள் சாப்பிட்டுட்டு போக முடியாது. அண்ட் ஆல்சோ நீங்கள் சிடி எடுக்கிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக உங்களோட ஜுவல்ஸ் ஆகட்டும், இல்லை பின்ஸ் ஆகட்டும், மற்ற இந்த ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் செயின்ஸ் எதானே போட்டிருக்கீங்கன்னா எம்ஆர்ஐக்கும் சரி சீட்டுக்கும் சரி டெஃபினட்டாக உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும், பிகாஸ் தே வில் கிவ் யூ அ சேஞ்ச் ஆஃப் க்ளோத்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்த கோவிட்லேயும் சரி, அண்ட் ஆல்சோ நம்ம நிறைய பேருக்கு பெரியவங்களுக்காகட்டும் நிறைய பேருக்கும் வந்து ஹார்ட்டில் ஏதானே பிளாக் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா சிடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் கால்ட் அ சிடி ஆன்ஜியோ ஆர் சிடி கொரோனரி ஆன்ஜியோ அப்படின்னு சொல்லுவோம். கொரோனரினா ஹார்ட்டோட ஆர்ட்ரிஸ். ஸோ கோவிட்லேயும் இருக்கட்டும் நம்ம நிறைய பேர் வந்து சிடி செஸ்ட் எடுத்திருக்கோம், அதில் லங்ஸ் ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு சிடியில் நிறைய விஷயங்கள் தெரியறது வந்து லங்ஸ் டீட்டெயிலாக பார்க்க முடியும், அண்ட் ஆல்சோ ஹார்ட் டீட்டெயிலாக பார்க்க முடியும், பிரெயினில் ஏதான ப்ளீடிங் வந்திருக்கான்னு பார்க்க முடியும். மேக்ஸிமம் போனால் ஒரு 10 minutes ஒரு 15 minutes முடிய வாய்ப்பு இருக்குது சிடி ஸ்கேனுக்கு. இதில் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக சிடி கான்ட்ராஸ்ட் போட்டு பண்ணணும், இல்லை எம்ஆர்ஐ போட்டு பண்ணணும்னா டெஃபினட்டாக உங்கள் டாக்டர் உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன், ரீனல் ஃபங்க்ஷன், யூரியா, கிரியாட்டின் லெவல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அந்த பிளட் டெஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் தான் கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ப்ரொசீஜரே பண்ணுவாங்க. கடைசியாக நீங்கள் என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 modalities எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்கேனு தான் சொல்கிறோம், பட் ஆனால் இந்த 4 modalities எந்தெந்த விஷயத்துக்கு பர்டிகுலர் ஸ்கேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்ல போகிறேன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்ரே, எஸ் தட்ஸ் டெஃபினெட்லி ஃபார் போன்ஸ், பட் அதையும் தாண்டி செஸ்ட் எக்ஸ்ரே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் போகிறீங்கன்னா கூட உங்கள் லங்ஸை பார்க்குறதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நுமோனியா டயக்னோஸ் பண்ணலாம், லங்ஸில் ஃப்ளூட் இருந்ததுன்னா அது தெரியும், டியூபர்க்ளோசிஸ் பேச்சஸ் தெரியும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஸ்ட் எக்ஸ்ரேல பார்க்குறதுண்டு. பல்லுக்கு டென்டல் ப்ரொசீஜர்ஸ்க்கு எக்ஸ்ரே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்ட்ராசவுண்ட், இப்போ அல்ட்ராசவுண்ட் நம்ம ப்ரெக்னென்சியில் பண்ணுறோம், எதான நம்மளுக்கு பேபியில் ப்ராப்ளம் தெரியுதுன்னா வி டூ ரெக்கமெண்ட் ஃபீட்டல் எம்ஆர்ஐ. அதாவது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான பீப்புள் தான் ஃபீட்டல் எம்ஆர்ஐ படிக்க முடியும். அண்ட் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே பேபிக்கு பிரெயினில் எதான ப்ராப்ளம் பார்க்கணும், இல்லைனா ஸ்பைனல் கார்டில் நான் பார்க்கணுன்னா நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் ஃபீட்டல் எம்ஆர்ஐ. ஸோ இட்ஸ் வெரி வெரி சேஃப் டியூரிங் ப்ரெக்னென்சி. ஸோ பின் அல்ட்ராசவுண்ட் ப்ரெக்னென்சியை தவிர வேறு எதுக்கெலாம் யூஸ்ஃபுல்னா நம்மளோட ஆர்கன்ஸ் பார்க்குறதுக்கு. ஆர்கன்ஸ்னால் லைக் சாலிட் ஆர்கன்ஸ், லிவர், ஸ்பிளீன், கிட்னிஸ், அதெல்லாம் பார்க்குறதுக்கு அல்ட்ராசவுண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிடி ஸ்கேனில் நம்மளுக்கு சாலிட் ஆர்கன்ஸ் ரொம்ப கிளியராக தெரியும். லைக் அகேன் நம்மளோட வந்து லிவர் நல்லா தெரியும், இல்லைனா நம்ம அந்த நெக்ஸ்ட்டு நம்ம சாலிட் ஆர்கன்ஸ் லைக் கிட்னியில் ரீனல் ஸ்டோன்ஸ்லாம் பார்க்கணுன்னா அது சிடியில் ரொம்ப கிளியராக தெரியும். அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரோக், பிரெயின் ஹெமரேஜ் வந்திருக்கு, இல்லை ரத்த கசிவு இருக்குது பிரெயினில் அப்படின்னா அது சிடி ஸ்கேன்னால் துல்லியமாக அதை நம்ம கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். சரி, இதெல்லாம் தாண்டி வேறு என்ன சிடி ஸ்கேனில் ஸ்பெஷலைஸ்ட் இருக்குன்னா சம்திங் கால் பெட் சிடின்னு சொல்லுவோம். சப்போஸ் ஏதான ஒரு ஸ்பாட்டில் இப்போ நம்ம கேன்சர் சஸ்பெக்ட் பண்ணுறோம், ப்ரைமரி கேன்சர், அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஓவரியில் கேன்சர் இருக்குது அப்படின்னு நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறோம், இல்லை ப்ராஸ்டேட்டில் இருக்குன்னா அது வேறு ஏதான மற்ற இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிருக்கா, மெட்டாஸ்டேசிஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணுன்னா பெட் சிடின்றது பண்ணுறதுண்டு. அதில் ஹாட் ஸ்பாட்ஸ்ன்னு தெரியும், வேறு ஏதான இடத்துல அந்த கேன்சர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கான்னு பார்க்குறதுக்கு. வாட் எல்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் கேட்டிங்கன்னா, எம்ஆர்ஐயில் எம்ஆர்ஐ ஆர் ஃபார் சாஃப்ட் டிஷ்யூஸ். ஸோ சாஃப்ட் டிஷ்யூஸ் லைக் சே ட்யூமர்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து வேறு எந்த ஸ்ட்ரக்சரும் ஒரு சாஃப்ட் டிஷ்யூ நீங்கள் பார்க்கணும். சே உங்களுக்கு எம்ஆர்ஐ ஆஃப் எனி திங், எம்ஆர்ஐ ஆஃப் நீ எடுப்பாங்க, பிகாஸ் சம்டைம்ஸ் ஆர்த்ரைட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த நீ சுற்றி இருக்கிற லிகமெண்ட்ஸ், அதை பிடிச்சி வச்சுக்கிற லிகமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு எம்ஆர்ஐ எடுப்பாங்க. லிகமெண்ட் இன்ஜுரி எதான இருந்ததுன்னா எம்ஆர்ஐ இஸ் அ வெரி வெரி குட் ஸ்கேனிங் டெக்னிக் டு ஐடென்டிஃபை. ஸோ ஐ திங்க் பை நவ் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ உங்களுக்கு ஒரு டாக்டர் நெக்ஸ்ட் வந்து சிடி எழுதி கொடுத்தாலோ இல்லை எம்ஆர்ஐ எழுதி கொடுத்தாலோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா டூ புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன், வி வில் டெஃபினெட்லி டேக் இட் அப் இன் ஆர் அப்கமிங் வீடியோஸ்.